ஜெயசீலி அவர்களே, அதுபோல் நாகேஸ்வரி அவர்களே, வைத்தியகி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டுள்ள நம்முடைய கலகஸ் அவர்களே, துணை மேயர் திருமதி ஜெனிட்டா அவர்களே, நம்முடைய கஸ்தூரி தங்கம் அவர்கள், அதுபோல கோட்ராஜனன், மாநில பேச்சாளர் திரு சரவடி சரத்பால் அவர்கள். கலைஞருடைய நூற்றாண்டு விழா கூட்டமாகவும் இந்த கூட்டம் அமையப்பட்டுள்ளது. இங்கு எனக்கு அடுத்தார் போல சரத்பால் அவர்கள் பேச உள்ளார்கள். தெளிவாக அரசியலை பற்றியெல்லாம் பேசுவார்கள். நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் 1949 பேரறிஞர் அண்ணாவால் தொடங்கப்பட்ட இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம். அப்பொழுது அவர் பேரறிஞர் அண்ணாவால் தூத்துக்குடியிலே கொடியேற்றுவதற்கு அனுப்பி வைக்கப்பட்டவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். 1949 தூத்துக்குடியிலையும் கோவில்பட்டியிலும் முதல் முதலில் கொடியேற்றம் இருவண்ண கொடியேற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடக்க விழாவை இங்கு அவர் வந்து உரையாடிய மண் நம்முடைய மண். ஆகவே இங்கே நிறைய பேருக்கு தெரியும், அவருடைய பணிகள் தெரியும் நமக்கு. இருந்த போதிலும் இப்போ உள்ள சமுதாயத்தினருக்கு, இளைய இளைஞர் சமுதாயத்தினருக்கு, வருங்கால தலைவர்களாகிய அந்த இளைய சமுதாயத்தினருக்கு மட்டுமல்லாமல் நேற்று பெய்த மழையில் முளைச்ச காளான் போல புட்டீசல் போல வந்த கட்சிக்காரங்களுக்கு தெரியாது அவருடைய சேவை என்னன்னு தெரியாது. கலைஞர் அவர்கள் தமிழன் வாழ்வு பெற வேண்டும், தமிழன் தலை நிமிர்ந்து வாழதான் நான் தலைகுனிந்து எழுதுகிறேன் என்று ஒவ்வொரு திட்டமாக இருந்தாலும் தந்தை பெரியாருடைய கொள்கைகள், பேரறிஞர் அண்ணாவுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், கருத்துக்களை எல்லாம் சட்டமாக்கியவர், திட்டமாக்கியவர் இந்த மண். இந்த மண்ணில் இருக்கிற தமிழன், பிற்பட்ட வகுப்பினர், தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் அனைவருக்குமான ஒரு முன்னேற்றம் ஏற்பட வேண்டும், அனைவருக்கும் கல்வி வாய்ப்பு வழங்கிட வேண்டும், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு வழங்கிட வேண்டும், அவர்களும் தொழில் தொடங்கி தொழிலதிபர்களாக வர வேண்டும் என்று ஒரு தொலைநோக்கு திட்டத்தோடு நம்முடைய தமிழகத்தில் உள்ள திட்டங்களை நிறைவேற்றி அதை வெற்றியும் கண்டவர் தலைவர் கலைஞர் அவர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம யாரும் அதை மறுக்க இயலாது. நம்ம நெஞ்ச நிமித்த அந்த ஒரு தலைவன் உருவாக்கிய திமுக உடைய தொண்டன் நான் என்று சொல்வதில் நாம் அவ்வளோ பெருமையோடு இருக்க முடியும். ஒரு காலத்தில் ஆலயத்தில் நுழைவதற்கு ஆதிராவிடருக்கு அனுமதி கிடையாது. திருச்செந்தூரை மட்டும் எடுத்துக்கோங்க, இன்னைக்கு எல்லாரும் போகலாம் உள்ள. ஒரு காலத்தில் ஆதிராவிடர் மட்டுமல்ல, எந்த சமுதாயத்தினரும் உள்ளே போக முடியாது. வெளியிலேருந்து நம்ம கோபுரத்தை கும்பிட்டுட்டு வந்த காலம்லாம் இருந்தது. அதையெல்லாம் மாற்றியது யாரு? திராவிட இயக்கம், திராவிட கொள்கைகள், நீதி கட்சிகள் இருந்தபோது அதையெல்லாம் மாற்றியது. குற்றாலத்தில் நமக்கெல்லாம் குளிக்க அனுமதி கிடையாதுங்க, யோசித்து பாருங்க இந்த காலம் எப்படி இருந்திருக்கும்னு. அப்படி ஒரு அடிமைத்தனம் இருந்தது. பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட காலம், பெண்களாக நீங்கள் வெளியே வரக்கூடாது, இந்த மாதிரி சேர்லெலாம் உட்கார ஒரு அனுமதி கிடையாது. இன்றைக்கி அவ்வளோ முன்னேற்றம் வந்திருக்கு. காரணம் 1929 தந்தை பெரியார் தீர்மானம் போடுறாரு பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணும்னு. ஆனால் அதை நிறைவேற்றியது 60 காலம் கழித்து நம்முடைய கலைஞர் அவர் தான் நிறைவேற்றினார். 1989 அவர் சட்டம் போடுறாரு பெண்களுக்கும் தகப்பனாரின் சொத்தில் சம உரிமை உண்டு அப்படின்னு. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா பெரிய கொடுமை. 89 முன்னால் ஒரு கொடி சொன்னாக இருந்தாலும் ரெண்டு பெண் குழந்தைங்க இருந்தால் பங்காளிகள்லாம் வந்துடுவாங்க. சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்க தெரியும்ல உங்களுக்கு, உனக்கு தான் வாரிசு இல்லையே, நாங்கள் தான் வாரிசு, உனக்கு தான் வாரிசு இல்லையே, நாங்கள் தான் வாரிசுன்னு அவ்வளோ பேரும் பிள்ளைக்கு 1 ரூபா கூட கொடுக்க விட மாட்டாங்க இந்த பெண் குழந்தைகளுக்கு. அவ்வளவுமே அவங்க தான் எடுத்துக்கொண்ட காலம்லாம் இருந்தது. இன்றைக்கி அந்த நிலையெல்லாம் மாறிடுச்சு. இன்றைக்கி பெண்களுக்கும் சொத்துரிமை நம்ம வழங்கப்பட்டுள்ளது, நம்மளும் அதை அனுபவித்து வர்றோம். அதனால் கணவன் இறந்ததும் அந்த சொத்து பெண்களுக்கும், அதாவது மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் சொல்லிட்டு இன்றைக்கி பிரித்து வழங்கப்படுகிறது. அதுக்கு முன்னால் அந்த நிலை இல்லை, வாரிசுன்னு சொல்லிட்டு ஆண்மகளுக்கு மட்டும்தான் உண்டு. அதே போல் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு 89 கொண்டு வந்தார், 30% வேலை வாய்ப்பு பெண்களுக்கு அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தார். அதனால தான் 10 டைப்பிஸ்ட் எடுத்தால் இல்லை கட்டாயம் 3 டைப்பிஸ்ட் பெண் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை சட்டமாக்கினால தான் பெண்கள்லாம் படிக்க ஆரம்பித்தாங்க, எல்லா படித்த பெண்களுக்கும் வேலை கிடச்சிது. அதே அந்த காலகட்டத்தில் தான் கல்வியிலும் 30% இடஒதுக்கி சொன்னார். நீங்கள் பாலிடெக்னிக்கில் 50 சீட்டு கொடுக்குறியா, அதில் எப்படி 15 சீட்டு பிள்ளைங்கள் பெண் பிள்ளைகள் தான் நீங்கள் அட்மிஷன் கொடுக்கணும்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்ததுனால தான் இன்றைக்கி கல்வியிலும் முன்னேறினாங்க பெண்கள், வேலை வாய்ப்பு கிடைத்தது. அவர்களுக்கு வேலை வாய்ப்பு பெற்றது மூலம் கை நிறைய சம்பாத்தியம் பண்ண ஆரம்பித்தாங்க. பொருளாதார சுதந்திரன்றது பெண்களுக்கு உருவாக்கியவர் கலைஞர் தான். இதில் முதல் முதலில் ஆதிராவிடர்களுக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்தது கலைஞர். அதற்கு பின்பு தான் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பின்பு ஒன்றிய அரசு அந்த திட்டத்தை எடுத்து ஆதிராவிடர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கும் திட்டம் இந்திரா காந்தி குடியிருப்பு திட்டம் என்று பின்பு தொடங்கப்பட்டது, மத்திய அரசினால் தொடங்கப்பட்டது. அதே போல் முதன் முதலில் அவர்
கை ரிக்ஷா மாதிரி ரிக்ஷாவ ஒருத்தர் வந்து இழுத்துட்டு போவார், மனுஷனை மனுஷனை வச்சு இழுத்துட்டு போற சீன்ல நம்ம பழைய காலத்துல படத்துல பாக்கலாம். அந்த நிலை இருந்தது. அது என்ன ஒரு அவல நிலை, மனிதனை மனிதனே வச்சு மாடு இழுக்கிறது போல மனுஷன் இழுத்துட்டு போறான். அந்த நிலை மாற வேண்டும் என்றுதான் கை ரிக்ஷாவை மாட்டி சைக்கிள் ரிக்ஷா வழங்கியவர் நம்முடைய தலைவர். அவர் எவ்வளவு ஒரு அவருடைய தொலைநோக்கு பார்வையோடு அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு பாருங்க. அதற்கு பின்பு எவ்வளவு காலம் கழிச்சு 50 ஆண்டுகளுக்கு பின்புதான் ஒன்றிய அரசு கை ரிக்ஷாவை ஒழிச்சு சட்டம் கொண்டு வந்துச்சு. அது வரைக்கும் பிற மாநிலங்கள் இருந்தது. ஆனால் தமிழகத்தில் தலைவர் அவர்கள் 70களிலே அந்த அந்த சட்டத்தை கொண்டு வந்தார். கை ரிக்ஷாவை மாட்டி சைக்கிள் ரிக்ஷாவை மாட்டினார், மாற்றி அமைத்தார்கள். குடிசை மாட்டு வாரியம் இன்னும் ஆங்காங்கே குடிசைகளாக இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் காங்கிரீட்டாலான வீடுகள் கட்டி கொடுக்க வேண்டும் என்று குடிசை மாட்டு வாரியம் என்ற ஒரு வாரியத்தை அமைத்து அதன் மூலம் நகர்ப்புறங்களெல்லாம் முதற்கட்டமாக அத்துணை குடிசைகளும் கோபுரங்களாகின, அடுக்குமாடி குடியிருப்புகளாயின, காங்கிரீட் வீடுகளாயின, எல்லா ஏழை எளிய மக்களும் காங்கிரீட் வீட்டில் நீங்கள் குடியிருங்கன்னு அந்த வசதி ஏற்படுத்தி கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர். அதற்கு பின்புதான் பிற மாநிலங்களிலும் இந்திய அளவில் அந்த திட்டம் வந்தது. இவ்வாறு ஒன்றுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். பிற்பட்ட நலத்துறை உருவாக்கியவர் அவர் தான். சமூக நீதி வேணும், எல்லா சமுதாயத்திற்கும் ஜாதிகளுக்கும் இடஒதுக்கீடு வேணும் என்பதை வலியுறுத்தி சிலர் சொன்னாங்க பொருளாதார அடிப்படையில் கொண்டு போகலாம், கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுக்கலான்னாங்க. அவர் ஒரே அதில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தார் நம்முடைய தலைவர் அவர்கள். இல்லை, ஜாதி அடிப்படையில் இருக்கணும், எந்த ஒரு ஜாதியினால் ஒருத்தன் ஒடுக்கப்படுகிறானோ அதே ஜாதியினால்தான் அவன் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்ற ஒரு கொள்கையோடு ஜாதி அடிப்படையில் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆதிராவிடர், பிற்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்பட்ட வகுப்பினர் என்று அந்த 69% இடஒதுக்கீடுகளை நிலையாக தமிழகம் இன்று வரைக்கும் அதை நம்ம அனுபவிச்சுட்டு வரோம் எல்லா இடம். அதற்கும் உள்ஒதுக்கீடாக அருந்ததியிற்கு கொடுத்தாங்க, இஸ்லாமியருக்கு கொடுத்தாரு. இவ்வாறு எல்லா சமுதாயத்துக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அதே போல் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்கள், எல்லா கிராமங்களுக்கும் மின் வசதி செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தார். அனைத்து கிராம அண்ணாமரமலை திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். கிராமங்களுக்கு அப்போதான் சிமெண்ட் ரோடு, லைட் வசதி, குடிநீர் வசதி அந்த அனைத்து கிராம அண்ணாமரமலை திட்டம் மூலம் உருவாக்கப்பட்டது. அதே போல் மினி பஸ் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து உருவாக்குனது அவர் தான். 1996-2001 ஆட்சியில் இருக்கும்போது தான் கணினி கல்வி கொண்டு வந்தார். முதன் முதலில் கணினி கல்வி அறிமுகப்படுத்தினது, அதுவும் தமிழ் வழியிலே, தமிழிலும் கணினி கல்வி அறிமுகப்படுத்தி அதை ஏற்பாடு செஞ்சதன் மூலம் இன்றைக்கி தமிழில் எங்கே உலகமெங்கும் பரவியிருக்கான். அது காரணம் அவர் 1996 கொண்டு வந்த அந்த கணினி மயமாக்கினது. தமிழ் வழியிலே கணினியை கற்றுக்கொள்ளப்பட்டது, கட்டாயமாக எல்லா ஹையர் செகண்டரி கிளாஸ்லேயும் கணினி பாடம் ஒரு பாடமாக அறிமுகப்படுத்தியது தலைவர் கலைஞர் அவர்கள். அதே போல் தொழில் உற்பத்திகள், இப்போ நம்ம சென்னையை சுற்றி இருக்கு பாருங்க, அது இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், இல்லைன்னா அந்த கார் கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை அந்த கண்ணாடி கம்பெனியாக இருக்கட்டும், என்ன ஒரு பெரிய நிறுவனங்கள் ஜப்பான்லேருந்து வந்த நிறுவனங்கள் எல்லாம் தலைவர் அவர்களாக தொடங்க வைக்கப்பட்டது. இன்னும் அவங்க உற்பத்தி செய்கிறாங்க, ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள் அந்த பகுதியே முன்னேறியது. எத்தனையோ படித்த இளைஞர்களுக்கு வாய்ப்புகள், வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டது. அதே போல எல்லா மாநிலங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் மருத்துவக் கல்லூரி இருக்கணும் அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்து நம்ம மாவட்டத்திலலாம் 98ஆம் ஆண்டே நமக்கு மருத்துவக் கல்லூரி வந்துச்சு. இன்னைக்கு இந்த பெரியாஸ்பத்திரி எவ்வளோ பேருக்கு சிகிச்சை அளிக்குது, எத்தனை பேர் பயனடைகிறாங்க. எல்லாம் ஒரு ஆஸ்பத்திரியில் விரட்டி விடப்பட்டவர்கள் கூட அட்மிஷன் போடாமல் முடியாதுன்னு கை விரிக்கப்பட்ட அந்த ஒரு நோயாளி கூட இங்கே வந்து உயிர் பிழைச்சி போகிறாங்க. அந்த அளவுக்கு தரமான ஒரு மருத்துவ வசதி நம்முடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கிடைக்குது. அது தளபதியார் ஆட்சி வந்த பின்பு நல்ல முறையில் அந்த மருத்துவ வசதி என்பது இங்கே கிடைக்கிறது. நம்ம கண்கூடாக பார்க்குறோம் எல்லா வசதியும் சேருது. இதே மாதிரி இப்போ நமக்குடைய நம்ம ஊரில் பொறியியல் கல்லூரி கொண்டு வந்தது அவர் தான். அவர் எல்லா அதிக அளவுக்கு உயர்கல்வியில் படிக்கணும் பிள்ளைங்க, 12வது போட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உயர்கல்வி கொண்டு வந்ததும் நம்முடைய கலைஞர் அவர்கள் தான். இவ்வாறு